இன்னைக்கு ஆன்மீக தகவல் தாந்திரீக பிராயசத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஒரு மனுஷனுக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இம்ப்ரூவ்மெண்ட், சக்ஸஸ், டிசிப்ளின், நிறைய விஷயங்கள். எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும் சார், எனக்குள்ளே ஒரு தைரியம் வேணும் சார், எனக்குள்ளே ஒரு தெம்பு வேணும். அதே மாதிரி எனக்குள்ளே சக்தி வேணும், எனக்குள்ளே முன்னேற்றம் வேணும். இதெல்லாம் வேணும்னா எனக்கு வெல்த் வேணும், எனக்கு பணம் பொருளாதாரம் பெருகணும். இந்த மாதிரி வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ரத்தினம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரத்தினத்துக்கு பேர் சிட்ரின் அப்படின்னு பேர். நீங்கள் இது கடையில் கேட்டால் கிடைக்கும், ஜெம் ஸ்டோன் ஷாப்பில் கேட்டால் கிடைக்கும். இந்த சிட்ரின் பார்த்துட்டேன்னா 5 கேரட் பக்கம் பெருசாக வாங்கிக்கும். அப்படி வாங்கிட்டு சில பேர் மோதிரம் அணிஞ்சிக்கலாம். ஆனால் நம்ம சொல்லக்கூடியது இன்றைக்கி வித்தியாசமானது. நம்ம வீட்டில் சுவாமி படம் வச்சுருப்போம், அம்பாளுடைய படம் இல்லைனா சுவாமி படம் வச்சுருப்போம். அந்த சுவாமி படத்தில் இந்த சிட்ரின் அப்படிங்கிற இந்த ஸ்டோனை பின்னாடி சந்தனத்தை நல்லா கரைச்சி ஒரு கட்டி மாதிரி வச்சு, அந்த சிட்ரின் பின்னாடி அந்த ஸ்டோனுக்கு பின்னாடி வச்சு, அந்த சுவாமி படத்தில் சுவாமியினுடைய பாதத்துக்கிட்ட ஒட்டி வச்சுடணும். அப்படி இல்லைனா சுவாமியினுடைய கைக்கிட்ட ஒட்டி வச்சுடணும். அப்படி ஒட்டி வச்சுட்டு தீபம் ஏற்றணும், நெய் தீபமாக ஏற்றி வழிபடணும். வழிபட்டு மகாலட்சுமியை மனசார வேண்டிக்கணும். அப்படி வேண்டிட்டு அந்த ஸ்டோனை எடுத்து அந்த பின்னாடி இருந்த சந்தனம் இருக்கு பற்றிலாம், பூஜையை முடித்ததுக்கப்புறம் அந்த சந்தனத்தை எடுத்து நெத்தியில் விட்டுக்கணும். அந்த சந்தனத்தை எடுத்து நெற்றியில் எட்டு முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஸ்டோன் எடுத்து நம்ம வெளியில் போகும்போது அந்த பைக்குள்ளேயோ அல்லது வெளியில் போகும்போது நம்ம போர்ஸ்குள்ளேயோ போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம். சிட்ரின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டோனுக்கு அவ்வளோ மகிமை உண்டு. மஞ்சள் கலரில் கனக புஷ்பராகம் பார்த்துருக்கேன் இல்லையா, அதனுடைய செமி பிரிஷியஸ் ஸ்டோன் தான் இது. அது ரொம்ப விசேஷமான கல், இதை வச்சுக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்கள் இருக்கும். இது சுவாமி கையில் வச்சு வைக்கும்பொழுது இதுக்கு இன்னும் பலன் ஜாஸ்தி வரும். நமக்கு உடம்புக்கும் மனசுக்கும் தெம்பை கொடுக்கும். அந்த சந்தனம் அவ்வளோ குளிர்ச்சியை கொடுக்கும், அந்த சந்தனம் அவ்வளோ பலன்களை கொடுக்கும். அதே சமயத்தில் இதை வச்சு பாருங்கள், பெரிய மாற்றம் தெரியும். இதை தினம் தினம் செய்யணுமா, தினம் தினம் செய்யணும். வெளியூர் போகும்போது நான் என்ன பண்ணுறது, வெளியூர் போகும்போது நம்ம அந்த பர்ஸில் வச்சுக்கலாம், திருப்பி ஊருக்கு வந்ததுக்கப்புறம் சுவாமி படத்துக்கிட்ட வச்சு பண்ணலாம். பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன், வாழ்க்கையில் பெரிய மாற்றம். இன்னொன்று, அந்த சிட்ரின் வீட்டில் இருந்தது அப்படின்னு சொன்னால், வீட்டில் வாஸ்து குறைபாடுகள் இருந்தாலும் அந்த குறைபாடுகள் போகும். அவ்வளோ விசேஷம் அந்த கல்லுக்கு இருக்குது. அந்த கல் வெறுமனே வச்சுருந்தா பார்த்தாது, அந்த கல்லுக்கு ஹீலிங் பண்ணணும், ஹீலிங் ப்ராசஸிங் இருக்குது, அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணணும். இதெல்லாம் எனக்கு தெரியாதே சார், அதனால தான் சுவாமிகிட்ட வைக்க சொல்கிறேன். சுவாமிகிட்ட வச்சு வேண்டினா போதும், பெரிய மாற்றங்கள் கிடைக்கும்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான ஆன்மீகத்தை வரல சிட்ரின் அப்படிங்கிற ஒரு ஸ்டோன், அதுக்கு இருக்கக்கூடிய விசேஷங்களை பற்றி நம்ம சொன்னோம். பெரிய மாற்றத்தை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், டிசிப்ளின், அதே மாதிரி நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய சக்தி, இன்னும் நம்மளை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான சக்தி இந்த ஸ்டோனுக்கு இருக்குதுன்னு சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற ஜோதிஷாச்சாரியர் ஜோதிஷாக்கலாம் டாக்டர் மகேஷ், வேல்வேல் முருகன், வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகம். நன்றி.